வணக்கம் வீடெல்லாம் விளக்குளியோடு மங்களகரமாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய தீபத் திருநாள் தீபாவளி கொடுமைகளை இன்னல்களை வென்று நன்மைகளை அடைந்த நாள் தீபாவளி திருநாள் உண்மையில் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்னாள் ஆனால் நம் சிங்கப்பூரை பொறுத்தவரை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் நன்மையடைந்தும் இருக்கிறோமா அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஆட்சி புரியும் ஒரே கட்சியின் அடக்குமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிங்கப்பூரில் வாழும் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் தங்களின் உழைப்பை நம்பியே வாழ்கின்றனர் தங்களின் சம்பளத்தை எதிர்பார்த்து காலம் தள்ளுகின்றனர் ஆனால் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் தங்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறுகிறார்களா தங்களின் அடிப்படை தேவைக்கு தகுந்த ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா இல்லை இந்த அவலநிலை இன்று நேற்று அல்ல தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிக்கிறது சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு ஊழியர்கள் மாதத்திற்கு ஆயிரத்து ஐநூறு வெள்ளிக்கும் குறைவான சம்பளம் பெறுகிறார்கள் மேலும் ஒரு அவளநிலை என்னவென்றால் பதினேழு விழுக்காட்டுக்கு மேல் உழைக்கும் மக்கள் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் வெள்ளிக்கும் குறைவான வெள்ளியை நம்பியே வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கிறது சிங்கப்பூரர்களாகிய நாம் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் அதுவும் முதலாம் உலக நாட்டு தரத்தை எட்டிவிட்டோம் என்று தம்பட்டம் அடிக்கும் மக்கள் செயல் கட்சியின் ஆட்சியில் நடக்கும் மிகவும் வேதனையான நிகழ்வு இதுதான் ஆனால் ஆட்சியில் தொடர்ந்து இருப்பவர்களோ என்ன சொல்கிறார்கள் தெரியுமா வருமான இடைவெளி தவிர்க்க முடியாத ஒன்றாம் அதோடு மட்டுமல்லாது இந்த இடைவெளி தொடர்ந்து விரி விரிவடையுமாம் இதற்காகவான் நம் மந்திரிகள் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு மில்லியன் கணக்கில் சம்பளம் வாங்குகிறார்கள் நம் பிரதமரின் ஓராண்டு ஊதியம் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் வெள்ளி அதாவது ஒரு நாளைக்கு அவர் பெறும் சம்பளம் பத்தாயிரம் வெள்ளி ஆனால் சராசரி ஊழியரோ கைக்கும் வாய்க்கும் போராடும் இடைநிலை ஏன் சிந்திப்போம் இந்த தீபாவளியை பொறுத்தவரை பெரும்பான்மையான வீடுகளில் பண்டிகை முன்பு போல விமரிசையாக இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அன்பளிப்புகளும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு காரணம் வீட்டுக்கு எடுத்து செல்லும் சம்பளம் குறைந்து கொண்டு வருவதுதான் இத்துடன் வாழ்க்கை செலவினங்களும் அடிக்கடி பொருட்களின் விலையேற்றமும் முக்கிய காரணம் என்பதும் நீங்கள் அறியாததல்ல இந்நிலைக்கு நாம் ஏன் தள்ளப்பட்டோம் மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து குறைந்தபட்ச ஊதியத்திற்கு ஆட்களை கொண்டு வந்து குவிக்கும் அரசாங்கத்தின் குறுகிய நோக்க கொள்கையைத்தான் காரணம் அரசாங்கத்தின் புள்ளிவரப்படி கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் அந்நியர்கள் வந்து குவிந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் விரோத செயலுக்கு மாற்று என்ன அந்நிய மலிவு ஊதிய தொழிலாளர்களை நம்பி செயற்படும் வர்க்கத்தின் பொருளாதார போக்கை அமைப்பதுதான் இதன் மூலம் சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியின் கொள்கை சிங்கப்பூரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைந்தபட்ச ஊதியத்தை சட்டமாக்குவது இதன் மூலம் வாரத்தில் நாற்பத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்யும் தொழிலாளி ஒரு மணிக்கு ஆறு வள்ளி என்பது காசு பெறுவார் அதாவது குறைந்தபட்சமாக ஆயிரத்தி இரநூறு வெள்ளி மாத வருவாய் ஈட்டுவார் சிங்கப்பூரர்களுக்கு வாழ்க்கைத்தர ஊதியம் தேவை இப்போதுள்ள ஆளும் கட்சி நிர்ணயிக்கும் வறுமை தரும் ஊதியம் அல்ல தன்னாட்சி அடைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்நாட்டில் வாழும் குடிமக்கள் நாம் உண்மையாகவே முதலாம் உலக நாடுகளின் வாழ்க்கை தரத்திற்கு உயர வேண்டும் அதற்காக உண்மையாக பாடுபடும் சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியை சிங்கப்பூர் தொழிலாளர்களும் மக்களும் மேலும் மேலும் நெருக்கமாகி ஒற்றுமையுடன் வலுப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உன்னத லட்சியத்தை அடைய இந்த இனிய நன்னாளில் உறுதி மேற்கொள்வோம் சிங்கப்பூர் வாழ் இந்து மக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எங்களின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்